இந்தியாவின் தமிழ் செய்திகள். கோவை காந்திபுரம் சிக்னல் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பாரதிய ஜனதா தேசிய செயலாளர் ஹெச் ராஜாவின் உருவ பொம்மையை எரிக்க முயன்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட துணைச் செயலாளர் தொண்டரணி கோவை சம்பத் தலைமையில் காந்திபுரம் சிக்னல் அருகில் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவனை பற்றி அவதூறாக பேசிய பாரதிய ஜனதா தேசிய செயலாளர் ஹெச் ராஜாவின் உருவ பொம்மையை எரிக்க முயன்றனர். அவரது உருவப்படத்தை செருப்பால் அடித்து அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் காவல்துறையினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. முன்பு காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். இதில் தெற்கு தொகுதி செயலாளர் பாலசிங்கம், மாநகர மாவட்ட துணைச் செயலாளர் கோவை குரு, மாவட்ட அமைப்பு தொண்டரணி பாலகிருஷ்ணன், தெற்கு தொகுதி துணைச் செயலாளர் குமரேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழின தலைவரை, எழுச்சி தமிழரை, பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவர் ஹெச் ராஜா அவர்கள், திருமாவளவன் தொட்ட கட்சியை யாரும் தொடமாட்டார்கள் என்று தீண்டத்தகாத வகையில் வன்கொடுமை பேசியுள்ளார். அவரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று அவருடைய குடும்பவியை எரித்துள்ளோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோவை குழு பேசி எச்சரிக்கை.